ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி தக்காளி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பீஸா சாஸுங்க. இதுக்கு தேவையானது பாருங்கள், தக்காளி நான் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு குட்டி பீஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்காங்க, மூணு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு வச்சுருக்காங்க. இது அரை கிலோ சாஸுக்கு தேவையானதுங்க. கரெக்டாக தக்காளி அரை கிலோ தக்காளி வச்சுருக்காங்க நான். அப்புறங்க தக்காளி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டேங்க. அந்த கண்ணு மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம இப்போ குக்கரில் செஞ்சுக்கலாங்க. சாஸ் வந்து குக்கர் நல்லா கழுவிட்டு அதில் வந்து வெங்காயம் போட்டுங்க, மூணு காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன். தக்காளி எல்லாம் எடுத்து கட் பண்ண தக்காளி அரை கிலோ தக்காளிங்க எடுத்து குக்கரில் போட்டுக்கலாங்க. பூண்டு அப்படியே வச்சுக்கலாங்க, பூண்டு போட வேண்டாம். தக்காளி, வெங்காயம், மிளகாய் இது மூணு மட்டும் நம்ம குக்கரில் போட்டுக்கலாங்க. குக்கர் நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாங்க, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க, அப்படியே மூடி வச்சு கரெக்டாக ஒரு விசில் வச்சு இறக்கலாங்க. கரெக்டாக ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தக்காளி வெந்துருச்சு. தக்காளி நல்லா ஆறினப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உமாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்கள் தக்காளி சாஸ் நல்லா நைஸாக அரைஞ்சிச்சு பாருங்கள். தக்காளியெல்லாம் இந்த சாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பீஸாவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் இந்த சாஸ் உபயோகப்படுத்திக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 60 ml ஆயில் போட்டுக்கிறேங்க. அதில் ஆயில் போட்டு அந்த பூண்டெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, பூண்டு போட்டுறாங்க. பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்காங்க, அந்த பூண்டு போட்டுறாங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அது போட்டுக்கிறேன். இதில் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நம்ம நல்லா பூண்டெல்லாம் நல்லா சவக்க வரப்பட்டுருந்தோங்க பாருங்கள். இந்த அளவுக்கு வரப்பட்டுருந்தோங்க பூண்டு, அப்போ தாங்க நம்ம சாஸில் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா செவந்துடணும் பூண்டு, தீஞ்சு போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாங்க. எல்லாத்தையும் ஊற்றிட்டால் சடசடன்னு வெடிக்கும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் போட்டோம். எல்லா அரைச்சி வச்சுருந்தா எல்லா தக்காளியும் போட்டாச்சு பாருங்கள். சாஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல கலரு நல்லா இருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டால் தண்ணியும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, நம்ம அப்படியே தான் செய்துக்கணும். இந்த சாஸ் நம்ம செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 15 நாளைக்கு நல்லா இருக்குங்க, கெட்டு போகாதுங்க, ஈரம்படாமல் வச்சுக்கணுங்க. பாருங்கள் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறேன் நான். இதில் நல்லா ஸ்பூன் தொடச்சிட்டு நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க. சாஸ் எடுக்கும்போது அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா ஒரு 15 நாளைக்கு நல்லா இருக்குங்க, சாஸ் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறாங்க பாருங்க. ஒரு டீஸ்பூன் தான் போட்டேன் கரம் மசாலு. கஸ்தூரி மேத்தி போட்டாங்க, அவ்வளோதாங்க. போட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் உப்பு சரியாக போச்சான்னு பார்க்கணுங்க. எனக்கு எல்லாமே சரியாக போச்சுங்க, உப்பு காரம் எல்லாமே சரியாக போச்சுங்க. நான் சாஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பீஸாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பீஸாவுக்கு நான் இந்த சாஸ் தாங்க உபயோகப்படுத்துறது. சர்க்கரை போட்டுக்கிறேங்க நான். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேங்க நான். தக்காளி நல்லா புளிப்பாக இருக்குங்க. மிளகாய் போட்டிருக்கோம், காரமாக இருக்கும். இந்த சர்க்கரை போட்டோம்னா நல்லாயிருக்குங்க. புளிப்பு, காரம், இனிப்பெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எந்த ப்ரெசர்வேட்டிவும் இதுக்கு போடலைங்க, அப்படியே தாங்க செய்துக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஸ் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். பாருங்க அப்படி கோடு போட்டோம்னா நடுவில் ரெண்டும் ஒட்டக்கூடாதுங்க, தண்ணி மாதிரி வரக்கூடாது, அப்படியே நல்லா நிற்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு தட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சாஸ் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு பாருங்கள். இப்படி ஒரு கோடு போட்டோம்னா ரெண்டும் ஜாயின் ஆகக்கூடாதுங்க. அது அந்த கோட்டுக்கு நடுவில் தண்ணி வரக்கூடாதுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் சாஸ் ரெடி ஆகலான்ட்டு அர்த்தம். ஒரு இன்னும் 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க, கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப ஈஸிங்க தக்காளி சாஸ் செய்கிறது, பீஸா சாஸுங்க இது. நீங்கள் எதுக்கு வேணால் உபயோகப்படுத்திக்கலாங்க. இந்த சாஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டு காமிச்சிட்றேன்.
பாருங்க நடுவில் ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டும் சேரலை தண்ணியும் வரலைங்க உள்ளாருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமும் தண்ணி வரலைங்க கரெக்டாக பாருங்கள் பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க ரெடி ஆயிடுச்சுங்க பீஸா சாஸ் தேங்க்யூ